ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவுட் ஆஃப் டவுன். செங்கோட்டையிலிருந்து சூப்பரான ரயில் பாதை மூலமா கொல்லம் வர போகிற இந்த ரயிலில் தென்மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். தென்மலையில் இருக்கிற எக்கோ டூரிசம் சென்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இரண்டு இடங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று இந்த ஆரியங்காவ் குகை. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு குறையாமல் இந்த கேவில் இந்த டைம் பயணம் பண்ணுச்சு. இந்த குகைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாலம். 13 கல் பாலம்னு இந்த இடத்துக்கு பேர். பைக் அல்லது காரில் நம்ம இந்த வழியாக வந்தோம்னா படிக்கட்டு வழியாக மேலே வந்து இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான இடம், நிறைய சினிமா ஷூட்டிங்கும் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த ட்ரெயின் ரூட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் சேர வேண்டியது தென்மலை எக்கோ டூரிசம் தான். தென்மலை ஸ்டேஷன் இறங்கினதுமே அங்கேருந்து ஒரு 50 ரூபாய் ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸ்க்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிற கேஷியர்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே ஓவரால் பேக்கேஜாக 1 பர்சனுக்கு 480 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேக்கேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே டிக்கெட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போங்க, இங்கேருந்து இங்கே போங்கன்னு நம்மளை அழகாக கைட் பண்ணார். ஸோ அவரோட கைடன்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் தென்மலை அட்வென்ச்சர் பார்க் போனோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் உள்ளே போயிட்டு டிக்கெட்டில் சீட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் படிக்கட்டு பயணம் இருக்கும். இதில் நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா டிக்கெட் காட்டினா அதே செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இன்னொரு வழி இருக்கும், அந்த வழியாக போனீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஏரியாவுக்கு போயிடலாம். ஃபாரஸ்ட்டில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த படிக்கட்டு வழியாக போங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்ததுக்கப்புறம் எடுத்ததுமே உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஏரியா வந்துடும். உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த 480 ரூபாய் டிக்கெட் வச்சு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு, கூப்பிடா.
வாய் பேசுறீங்கல்ல பண்ணுங்க. நான் வீக் டேஸில் போனதுனால பெரிய கூட்டம் இல்லை, அது மட்டும் இல்லை அங்கே தண்ணியும் இல்லை, அதனால் கடல் போட்டிங்கில் நான் வேணான்னு சொல்லிட்டேன். கடல் போட்டிங் பண்ணுற இந்த இடத்துல தண்ணி இல்லாததுனால மீன்கள்லாம் நல்லா வெளியே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நான் போனது ஜிப்லைன். ஒன்பது சில்க் எடுத்துகிட்டு இங்கே கன் ஷாட் கூட வச்சுருந்தாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டு ஷாட் தான் கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப தூரமாக இருந்துச்சு, அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அட்வென்ச்சர் பார்க் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போனது போட் ரைடு தான். போட் ரைடுக்கு நீங்கள் டேமுக்கு இன்னொரு பக்கம் வர வேண்டியது இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியிருக்கும். தண்ணி ரொம்ப கீழே இருந்ததுனால நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருந்துச்சு, அதனால் ஒரு சின்ன நடைப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு டைம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 4:10 போனதுனால எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த மே மந்த் ஃபஸ்ட்டில் போயிருந்ததுனால மழை இல்லாததுனால தண்ணி ரொம்ப கீழே இருந்தது. மேபி நீங்கள் ஜூன் ஜூலையில் போனீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும், இவ்வளோ தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இப்போ போக போகிறது 10 பேர் மட்டும் போகக்கூடிய ஒரு சின்ன போட்டு தான். இந்த போட் ரைடு குறைஞ்சது 20-25 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒய்டான ஒரு ஏரியாவில் நீங்கள் போட்டில் போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, போட்டில் இருக்கிற இன்னொருத்தர் நமக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார், அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். இது எப்போ தண்ணி இங்கே ஃபுல்லாகும்? இங்கே ஒரு செப்டம்பர் மாதத்தில் தான் ஃபுல்லாகும். தமிழில் அந்த இங்கே இறங்கி வர அந்த செத்து பார்த்தல, ஆமாம் அங்கே அங்கே வரைக்கும் அங்கே தான் போட்டும் கிடக்கு. தண்ணி இல்லாத கிலோ ஒரு 100 அடி தண்ணி கிலோ, 100-120 அடி தண்ணி கிலோ வந்துருக்கு. ஒரு 200-200 அடி தண்ணி இருக்கு. டைமிங்லாம் போட்டீங்க? காலையில் டைமா? காலையிலேருந்து 9:30 5 மணி வரைக்கும் போட்டீங்க. ஆனால் டைமிங் போட்டு கொடுத்துருவீங்க இந்த டைமிங்? ஒரு டைமில் தான் போட்டோம். மீன்லாம் கிடையாது? மீன் நிறையா இருக்குது. அதனால் பிடிக்கிறது மீன் இப்போ ஃபிஷிங் அலோடு இல்லை. அலோடு இல்லை. முதல்ல உண்டா? இல்லை முதல்ல முதல்ல. ஃபிஷ் வந்து பிடிக்க அலோடு இல்லை? இல்லை, உள்ளே வரதுக்கே அலோடு இல்லை. உள்ள வரதுக்கே அலோடு? டூரிசம் இந்த போட்டிங்கே அந்த மாதிரி தான் அலோடு, வேறு எதுவுமே உள்ளே வரக்கூடாது. இந்த வைல்ட் லைஃப் சாஞ்சிருக்கு, உள்ள அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே. அனிமல்ஸை பார்க்க முடியுமா? அனிமல்ஸை பார்க்குறது தான் போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இந்த டைத்தில் பார்க்க முடியாது. ஆமாம், நார்மல் போட்டிங் வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். எப்போச்சு ஏன்னா இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே போனால் அனிமல்ஸ் கீழே மேலே இன்னும் கீழே வரும். இன்னும் கீழே போகலாம். ஆமாம், 50 அடி இன்னும் கீழே போகலாம். ஒரே அடியாக யாராவது பக்கம் பக்கம் இல்லை, ஏன்னா ரொம்ப பெரு ஏரி ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே அந்த மலை நிறைய இல்லை, அந்த நிறைய தண்ணி இருக்கும். அந்த மலை? ஆமாம், 28 கிலோமீட்டர் தண்ணி இருக்கும். நல்ல தண்ணி இருக்கு. இப்போ
காட்டுக்குள்ள மழை, இப்ப கொஞ்ச நாளா எங்க மழை பெஞ்சிச்சு இல்ல, காட்டுக்குள்ள தண்ணி ஆயிடுது, போலாம் தண்ணி இருந்தா அனிமல் வெளியில வராது. அங்க இல்லன்னாதான் இங்க வரும், அங்க இல்லன்னாதான் தண்ணி பக்கம் இல்லையே. இப்போ என்ன ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு போட்டிங் ஃபுல்லாக கலப்பண முடியாது முடியாது. எப்பவுமே போகிற ரூட்டில் அனிமல் இருக்காது, ஏன்னா அந்த சட்டம் அது பிடிக்காது, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் போன வாரம்லாம் பைசன் வந்துடுது, பைசன் போன வாரம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பைசன் வந்துடும். மழை பெய்யும் போது என்ன புல்லு கிழிஞ்சு வருதுல்லாம் இல்லை, அதை சாப்பிட்றதுதான் இருக்கும். அது உங்களுக்கு இல்லை, அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட், அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் செக்கிங் வராதா? இல்லை இல்லை, அவங்களும் அவங்களுக்கு டூர்ஸ் வருது, அது டூர்ஸ் தான் நினைக்கிறேன். அவர் போட்டு மட்டும்தான் இருக்கும். மீன் பிடிக்கும், ஆமாம் பிடிச்சிங்க. அது வந்து போட்டு போகும்போது சின்ன சின்ன மீன்களா, சின்ன 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 மீன்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் கிடைக்கல பார்க்கல. சரி, அது ஒரு பிடிச்சி, அது பிடிச்சிச்சு வாயில் வச்சு. ஓ அதான் மேலே போட்டு கோடுல. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு மூணு மாதம் முன்னாடி தண்ணி அங்கே வரைக்கும் இருந்தது. ஆ மூணு மாதம் ஒரு நாளைக்கு தண்ணி இறங்குறதா அந்த மண்ணுக்குள்ள அந்த டிசைன் போட்டு தெரியுது. ஒரு நாளைக்கு இறங்கி அந்த அட அடிச்சு அடிச்சு தேஞ்சு. நமக்கு போட்டி இங்கே தான் இருக்குது, அதுக்காக தான் அந்த படியெலாம் படி படி. ஓகே ஓகே, பால்குவியில் பால்குவி வாட்டர் பார்க் பால்குவி வாட்டர் பார்க் அங்கிருந்து வந்து. ஆமாம், ரெண்டு மலை இடையில தான் வந்துடுறோம், பெரிய ஒழுத்து தண்ணி வருது, அந்த மார்க் மாதிரி தெரியல. அதான் வழி, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, பால்குவி தண்ணி இல்லை, இங்கே தான் வருது அங்கே தெரியல. இன்னொரு ஓகே ஓகே, இன்னொரு போட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நாங்கள் போன இடம் லெசர் ஸோன். நாங்கள் கரெக்டாக 5 மணிக்கு இங்கே போய் சேர்ந்ததுனால நீங்கள் ரொம்ப உள்ளே வர போகாதீங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னு அவர் எங்கிட்ட கேட்டதுனால நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் வர பார்த்துட்டு உள்ளே போனோம். லெசரில் நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுங்க, அப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் சுற்றி பார்க்க முடியும். சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ் அப்புறம் டைனோசரோட உருவங்கள் இதுதான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹேங்கிங் பிரிட்ஜ். இது கிட்டத்தட்ட ஒரு 200 feet இருக்கும். லெஃப்ட் சைடு பஸ் கார் எல்லாம் போகக்கூடிய ரோடு, இதே ரைட் சைடு பார்க்கும்பொழுது அந்த டேமுடைய வியூ தெரியும். இங்கே இது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை சவாரி, டீர் பார்க் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால நான் போக முடியல. கடைசியாக நாங்கள் போனது வாட்டர் மியூசிக், மியூசிக் தகுந்த மாதிரி வாட்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷோ வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு என்னால் கேப்சர் பண்ண முடியும்னு தெரியல, நேரில் பார்க்க நல்லா இருந்தது. 2 ஹிந்தி சாங்கு, 2 மலையாளம் சாங்கு, 2 தமிழ் சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ப்ளே பண்ணிவிட்டு முடிச்சு விட்டாங்க, அதோடு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவுட் ஆஃப் டோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.